மார்ச் 8 உலக மகளிர் தினமான இன்னைக்கு கடவுள் எவ்வளவு அழகானவர், இனிமையானவர், இரக்கம் நிறைந்தவர், வாழ்வானவர் என்பதை எனக்கும் மற்றவங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஆணுக்கு பிடித்த ஒரு நல்ல பெண்ணாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தாய் தந்தையருக்கு பிடிச்ச நல்ல பொண்ணா, சகோதர சகோதரிகளுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பொண்ணா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நிறைய பேருக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே வீட்டில் சொல்லி வளர்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு தோழனுக்கு பிடிச்ச நல்ல தோழியா, நல்ல பெண்ணா, கணவனுக்கு பிடிச்ச நல்ல மனைவியா, ஒரு நல்ல பெண்ணா, பிள்ளைகளுக்கு உகந்த ஒரு பிடிச்ச நல்ல ஒரு தாயா, நல்ல ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குது. சபைக்கு, ப்ரொவின்சியலுக்கு, சிஸ்டர் சுப்பீரியருக்கு பிடிச்ச நல்ல சிஸ்டரா, நல்ல பெண்ணா எப்படி இருக்கிறது அப்படின்னும் அருட் சகோதரிகள் நிறைய சிந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பெண்ணாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லி கொடுக்குறோமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கி மனசில் எழுந்துச்சு. இதை நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பெண்ணாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, மற்ற எல்லாருக்கும் பிடித்தவங்களாக இருக்கிறதால வரக்கூடிய சந்தோஷத்தை விட, அமைதியை விட, நிம்மதியை விட கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளுடைய பார்வையில் அழகாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது அதிகம், ஆசீர்வாதம் அதிகம், அருள் அதிகம். ஆக இன்றைக்கி கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இது பேதுரு தன்னுடைய முதலாம் திருமடலில் 3:4 இரண்டு காரியங்களை பற்றி சொல்கிறார். பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும், கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். நாமளும் பார்த்துருப்போம், பணிவும் அமைதியும் உள்ள பெண்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு 10 pounds பெண்டன் தேவையில்லை, மேல் காது குத்த வேண்டாம், கீழ்காது குத்த வேண்டாம், முட்டியானோ எதுவுமே தேவையில்லை, இது எதுவுமே இல்லாமலே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே போல் புனித சின்னப்பர் திமுத்தேயு எழுதிய 3:11 காரியத்தை பற்றி சொல்கிறார். பெண்கள் கண்ணியமுடையவராய், புறங்கூறாதவராய், அறிவு தெளிவு உடையவராய், எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராய் இருக்கும் பொழுது ரொம்ப அழகானவங்களா, கடவுளுக்கு பிடிச்சவங்களா இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிய வர்றோம். ஆக இந்த 6 காரியங்கள், குணநலங்கள், பணிவு, அமைதி, கண்ணியம், புறம் கூறாமை, அறிவு தெளிவு, கடைசியாக நம்பிக்கைத்தன்மை, இந்த 6 இருக்கும் பொழுது கடவுள் பார்வையில் ரொம்ப அழகானவங்களாக, கடவுளுக்கு உரியவங்களாக பெண்கள் இருக்க முடியும். இது போக இன்னொன்று கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், அது என்னென்னா அப்துல் ரஹ்மானுடைய வார்த்தைகளிலிருந்து. நான் வெவிலியத்துக்கு அப்புறம் அதிகமாக விரும்பி படித்தது அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்புகள். அதில் 2 காரியத்தை அழகாக சொல்லுவார் அப்துல் ரஹ்மான். ஒன்று, பெண்களை நீங்கள் அழகாக இருக்கணுமா அப்படின்னா 2 காரியம் செய்யுங்க. ஒன்று, நீங்கள் கண்ணுக்கு மேலே கருமை கண்மை பூசுவதற்கு பதிலாக கருணையை பூசுங்கள் அப்படின்னு சொல்லுவார். வாயில் உதட்டில் சாயத்திற்கு பதிலாக, உதட்டு சாயத்திற்கு பதிலாக உண்மையை பூசுங்கள், அப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். நிறைய நாள் தமிழில் பிரசங்கம் சொல்லாததுனால நிறைய வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கான தளமல்ல, நான் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கும் இல்லை இருக்குது, எனக்கும் இல்லை இருக்குது. ஆக இந்த நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, ஆண்களுக்கும் பொதுவானது தான். ஆனால் இன்றைக்கு அந்த இது பெண்கள் தினமாக இருப்பதனால் இது முக்கியமாக பெண்களுக்காக விவிலியத்திலும் அப்துல் ரஹ்மானுடைய அந்த கவிதை தொகுப்பிலும் சொன்னதுனால இதை சொல்கிறேன். தொடர்ந்து எல்லா பெண்களும் நல்லா இருக்க நாம் எல்லோரும் உதவி செய்வோம். நம்முடைய மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, அமைதியை தருபவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.